ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் பாராளுமன்றத்திலே பதவியேற்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று உரக்க குரல் எழுப்பிய நேரத்தில் இவர் எழுப்பிய முழக்கம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தமிழக முதல்வர் என்றுதான் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடாது என்று இப்போது பேசுகிறோமே, அப்போது அவர் பாராளுமன்றத்திலே உறுப்பினராக பொறுப்பேற்ற நேரத்தில் அவர் முழங்கிய வார்த்தைகள் இன்னும் காதுக்குள்ளே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், தமிழ்நாடு என் தாய் நாடு, தமிழ்நாடு என் தாய் நாடு, தாய் நாட்டின் உரிமை காப்போம் என்று முழங்கினார். இவருக்கு பாரத மாதாவை தெரியாது. நம்முடைய கணேசமூர்த்தி எம்பி அவர்களுக்கு பாரத மாதாவை தெரியாது, தமிழ் தாயை மாத்திரம்தான் தெரியும். நம்முடைய மதிப்புக்குரிய கணேசமூர்த்தி அவர்களை இப்போது சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். இந்திய திருநாட்டின் இந்திய தேவையை இன்றைய தேவையை உணர்ந்து தேச ஒற்றுமை மாநாடு என்கிற பெயரில் இந்த மாநாட்டினை இங்கே ஏற்பாடு செய்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையில் பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் அழைத்திருக்கிற இந்த மாநாட்டினுடைய நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய பெரிய மக்களுக்கும் அதேபோல அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிற போதே இவர்களுடைய நாடு பாரத நாடு அல்ல, இவருடைய நாடு தமிழ்நாடு என்று உங்களிடத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். அதை பற்றி நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்வது என்னுடைய கடமை என்று கூட நான் எண்ணுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நம்முடைய நவாஸ்கனி அவர்கள் எங்களுடைய தோழர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பதவியேற்கிற நிகழ்ச்சி என்று ஒன்று வைத்திருப்பார்கள். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து நாங்கள் போய் இந்த நாட்டினுடைய பல்வேறு ஒற்றுமையை காப்பதற்காகவும் இறையாண்மையை காப்பதற்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டிய நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருக்கிற அந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒவ்வொருவராக அழைக்கிற போது அவையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய குரலை எழுப்பினார்கள். அந்த குரல் தான் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு பங்கம் வகிக்கிற குரலாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அவர் சொன்னாரே ஜெய் ஸ்ரீ ராம் என்று. நாங்கள் பதவியேற்கிற போது அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே என்னுடைய உள்ளத்திலிருந்து உறவை நான் வெளியிட்டேன். தமிழ்நாடே என்னுடைய தாய் நாடு, தாய் நாட்டின் உரிமை காப்போம் என்று அதற்கு பதில் சொல்கிற வகையில் நான் பேசினேன். இந்த மாநாட்டினுடைய அழைப்புகளை பார்த்தபோது என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரே ஒரு செய்தி, இன்றைக்கு தமிழர் திருநாள், இன்னும் சொல்ல போனால் உழவர் பெருநாள், மாட்டுப்பொங்கல் வைக்கிற நாள். நான் ஒரு விவசாயி, நேரடியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவன், மாட்டுப்பொங்கலை நானும் இன்றைக்கு வைத்திருக்கிறேன், அதில் கலந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். ஆகவே ஒரு சில வார்த்தைகளிலிருந்து உங்களிடமிருந்து நான் விடைபெற விரும்புகிறேன். இதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு செய்தி தான் வந்து, நான் பத்திரிகையில் படித்த செய்தி, அமெரிக்க நாட்டினுடைய ஓய்வு பெறுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அமெரிக்க நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலே தன்னுடைய கருத்தை சொன்னார். என்ன கருத்து தெரியுமா?
உலகத்திலேயே மதசார்பற்ற நாடு என்று நாம் போற்றி பாராட்டப்படுகிற இந்திய நாட்டில் அதற்கு குந்தகம் வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கிறது என்று சொல்லி அமெரிக்க நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிய செய்தி பத்திரிகையிலே வந்தது. அந்த செய்திதான் இந்த அழைப்புகளை பார்த்தபோது எனக்கு உருவாயிற்று. உண்மையிலே ஒரு இன்றைக்கு ஒரு பங்கம் வந்திருக்கிறது, ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை அது அரசியல் மேடையாக ஆகிவிடுமோ என்கிற அச்சம் எனக்கும் இருக்கிறது. ஆகவே அதற்குள்ளே நான் நுழைய விரும்பவில்லை. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது சாத்தியமா என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தியப்படாத ஒன்று. இங்கே சொன்னார்களே, குடும்பத்திலே ஒற்றுமை என்றுதான் அந்த குடும்பம் முன்னேறும். இப்படி வேற்றுமையை உருவாக்குகிற போது நாடு எந்த நிலைக்கு போகும் என்பதனை அவர்கள் உணரவில்லை. இதற்கு என்ன பதில் சொல்வது என்பது கூட தெரியவில்லை. சமீபத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு அமைச்சரை சந்திப்பதற்காக இங்கிருந்து விவசாயிகள் வந்திருந்தார்கள், கரும்பு விவசாயிகள். அவருடைய கோரிக்கை என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஒரு ஏக்கரில் விளைகிற கரும்பிற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு அறிவித்திருக்கிற விலையின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அதிகமான தொகை கிடைக்கிறது, எங்களுக்கும் அதுபோல வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதற்கு காரணம், கரும்பினுடைய விலையை நிர்ணயிக்கிற போது ரெக்கவரி அடிப்படையில், அதாவது அதனுடைய சர்க்கரை திறனுடைய அடிப்படையிலே தான் விலையை நிர்ணயிக்கிறது அரசாங்கம். 10.25 சர்க்கரை திறனுள்ள கரும்புக்குத்தான் அரசாங்கத்தினுடைய நிர்ணயிக்கப்படைய விலையை அறிவிப்பார்கள், தருவார்கள். தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய கரும்பினுடைய ரெக்கவரி என்ன என்று கேட்டால் 9. வட மாநிலத்திலே அது அதிகமாக இருக்கிறது, 10, 10.25, 11 கூட இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அறிவிக்கிற விலையை விட அதிகமான விலை அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவசாயிகள் சொன்னார்கள், இதற்கு முன்பு MSP என்று சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 8.5 வைத்திருந்தார்கள், மீண்டும் அதை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை என்று சொன்னார்கள். என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீங்களும் வந்து அமைச்சரை சந்திக்க வர வேண்டும் என்று கேட்கிற போது இதை சொன்னார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், 8.5 என்று நினைத்தால் வேண்டுமானால் இன்றைக்கு அறிவிக்கிற விலை விட கொஞ்சம் அதிகமாக, அரசாங்கம் அறிவித்திருக்கிற விலையிலே இருந்து அதிகமான தொகை நமக்கு கிடைக்கும். ஆனால் 11 வைத்திருக்கிற வட மாநிலத்திற்கு இதை விட அதிகமாக போகும், அப்பொழுதும் இதே மனவேற்றுமை வருமே, இதற்கு என்ன வழி என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர்கள், இல்லை இல்லை, நாங்கள் அமைச்சர் இடத்துல நேரத்தை முடிவு செய்து விட்டோம், நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் போனேன். எல்லா கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நான் உட்கார்ந்திருந்தேன். அவர் விவசாயத்துறை அமைச்சர் இல்லை, MOS தான் இருந்தார். நான் சும்மா இருக்கிற பார்த்து, என்ன MPs கீப்பிங் குவைட் அப்படின்னு என்ன வந்து கேட்டார். ஏன் சும்மா இருக்கார அப்படின்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஐ எம் சாரி, நான் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன், ஒரே நாடு ஒரே உரம், பாரத் உரம் என்ற செய்தி நேற்றைக்கு நான் பத்திரிகையை பார்த்தேன். ஒரே நாடு ஒரே உரம் என்று சொல்கிற போது அந்த உரத்தை பயன்படுத்துகிற தமிழக விவசாயிக்கு ஒரே கரும்பு ஒரே விலை என்று ஏன் அறிவிக்கக்கூடாது என்று கேட்டேன். கையெழுத்து கும்பிட்டு என்னை போய்வா என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு இதுதான் நிலைமை. இன்னும் சொல்ல போனால் அது அரசியலாக கூட ஆகிவிடுமோ என்று அச்சப்படுகிறேன். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக காந்தியடிகள் பெயரை சொல்லுவதற்கு கூட நமக்கு அருகதி இல்லை. அவர் அந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை. அவரை என்ன காரணம் சொல்லி அவருடைய உயிரை எடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மனோநிலையில் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனநிலை தான் இன்றைக்கும் மக்களிடத்தில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஒரே நாடு ஒரே மொழி என்பது கேட்பதற்கு நன்றாக இருக்குமே தவிர என்னுடைய தாய் நாட்டினுடைய உரிமையை நான் எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது. அந்த உணர்வை தான் தாய் நாடு அவர் சொன்ன மாதிரி தாய் நாடு என் தமிழ்நாடு கூட நான் சொல்லவில்லை. தாய் நாடே என்னுடைய என்னுடைய தமிழ்நாடே என்னுடைய தாய் நாடு என்று தான் சொன்னேன். ஆக அந்த உணர்வை என்னாலே விட்டுக் கொடுக்க முடியாது. இந்திய நாட்டினோடு ஒன்றியத்தோடு ஒன்றி இருக்கிறோம் அது வேறு. இந்திய அரசியல் சட்ட பிரகாரம் பார்த்தால் ஒன்றி இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனால் நம்மை நிர்பந்திக்கிறார்களே இதன் நிலைமைக்கு வருமா என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமையாலே தான் அதை தகர்த்தெறிய முடியும். இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமை தேவை. அதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொன்னால் தவறான வார்த்தையாக கூட இருக்கலாம், வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட நம்முடைய ஈரோடு ஜமாத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே போய் பேசுகிற போது பத்திரிகையில் ஒரு செய்தி, இந்த முஸ்லீம்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஜமாத்திற்கு அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் போயிருக்கிறார்கள் என்கிற செய்தி அன்றைக்கு வந்தது. ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு ஒரு கதையும் கூட சொன்னேன், அது கூட தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆக நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய உணர்வுகளை முன்னிறுத்துவோம். அதை அடைவதற்கு நமக்கு சில தியாகங்கள் தேவை. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாட்டினுடைய அரசியல் எங்கே போய் கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். அரசியல் என்பது ஒரு வியாபார தளமாக மாறியிருக்கிறதா இல்லையா? இங்கே இருக்கிறவர்கள் பொறுப்புக்கு வருவதற்கு வாக்காளர்களுக்கு விலை கொடுத்து வாங்கினால் அங்கே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களையே அவர்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிற சூழல் இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இடம் தரக்கூடாது. நீங்கள் அந்த உணர்வை பெற வேண்டும். நம்முடைய தேசம் என்கிற அந்த உணர்வு வருகிற போது நம்முடைய உரிமைகளை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற அந்த உரிமை வருகிற போது அதற்கு இடையூறாக இருக்கிறவர்கள் என்ன ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்தாலும் அந்த ஆயுதத்தை முறியடிக்கிற வகையிலே நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். அதற்கு இந்த மாநாடு பயன்படும் என்கிற உறுதியை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.